காசு சம்பாதிக்க உடல் உழைப்பையும் அறிவாற்றலையும் பயன்படுத்தும் மக்களுக்கிடையே ஒரு சமூகம் தனது உடலை ரணமாக்கிக் கொண்டு வாழ்கிறது. அத்தகைய மக்களின் வாழ்க்கை நிலையை தற்போது பார்க்கலாம். பேருந்து நிலையங்களில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் உருமி சத்தம் கேட்கிறது. கேட்ட திசையை நோக்கி திரும்பி பார்த்தால் அது அழுக்காடை உடுத்திய ஒரு பெண்ணால் இசைக்கப்படுகிறது. அருகே குழந்தைகள், இணையே படாத சீவாத தலைமுடி, பள்ளிக்கு போய் புத்தகத்தை விரித்து பார்க்க வேண்டிய பிஞ்சு கைகளை காசு வாங்குவதற்காக கை நீட்ட பழக்கு இறக்கிறார்கள். உணவு, உடுக்க உடை, தங்குவதற்கு இடம், இவை நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகள். குடிமக்கள் என்கிற அத்தாட்சி கூட கிடைக்காததாலோ என்னவோ இவர்களுக்கு எந்த அடிப்படை தேவைகளும் கிடைக்கவில்லை. பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்காங்க, பிள்ளைங்களை இருந்து கேட்கறேன், ஜா சென்டர் இருந்தா பிள்ளைங்களெல்லாம் படிக்கிறாங்க. 18-10 படித்தவங்க இதே தொழிலை இறங்கிட்டாங்க. ஜாஸ் சென்டர் இல்லாமல் இப்போ அவங்க வந்து இதே தொழிலில் வந்துட்டாங்க. இதே தொழிலில் வந்தோன்னா யாரை பார்த்தா கூட இப்போ என்ன சொல்கிறாங்க, சாட்டடிச்சு எதுக்குற பிச்சு கேட்குறாங்க, எதுக்குற பிச்சு கேட்குறாங்கன்னு கேட்குறாங்க. சாட்டையடி முடிந்ததும் பிஞ்சு குழந்தை உட்பட அந்த குடும்பமே சாட்டையடியை வேடிக்கை பார்த்தவர்களிடம் கையேந்துகிறது. உடம்பில் விழும் ஒவ்வொரு சாட்டையடிக்கும் மக்கள் போடும் சில்லறைகளே இவர்களது வாழ்வாதாரம். கடந்த பல ஆண்டுகளாக தேனி மாவட்டத்தில் பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ரத்தம் சிந்தும் இந்த மனிதர்களை பார்க்க முடிகிறது. எங்களுக்கு ஜாதி சென்டர்ல வந்த எந்த வேலை கொடுத்தாலும் சரி, ஆபீஸ்காரவங்க அந்த வேலை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். இந்த வேலை விட்டு எப்படி பழிக்க முடியாதுன்னு சொல்லி எந்த வேலை கொடுக்க மாட்டாங்க. படித்து 10-12-15 காலேஜ் வரைக்கும் படித்து போயிருக்காங்க. அதில் படித்தவங்களுக்கு இந்த ஜாதி சென்டரில் தான் வேணுமான்னு சொல்லி எங்களுக்கு வேலை இல்லை, படிப்பு வேண்டான்னு சொல்லி விரட்டு விடுறாங்க. அதான் அந்த பசங்க அந்த பொண்ணுங்க இதே வேலை தான் செய்கிறாங்க. ஐந்தறிவு விலங்குகளை காக்கக்கூட விலங்குவதை தடுப்பு சட்டம் எல்லாம் உள்ள போது ஆறறிவு மனிதன் விலங்கை விட மோசமாக வயிற்றுக்காக இப்படி தன்னைத்தானே வதைத்துக் கொள்ளும் போது அதை தடுக்க சட்டம் வராதது ஏன்? சட்டம் வராவிட்டாலும் சமூகமும் முன்வரவில்லையே ஏன்? இந்த கேள்விகள் நம்மேல் சாட்டையடிகளாக விழுகின்றன. ரணப்பட்டு குருதி காட்டி கையேந்தி காலங்கடத்தும் இந்த நாடோடி குடும்பத்திலிருந்து இளைய தலைமுறைகளாம் இந்த குழந்தைகளையாவது காப்பாற்றலாமே, என்ன செய்யலாம்? அரசுதான் முயற்சி எடுக்க வேண்டும். அரசுதான் தனது நிர்வாக இயந்திரத்தை முடுக்கிவிட வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஆதர்சனுடன் ரமேஷ் கண்ணன்.